தேர்ஸ்டே மார்னிங் தினை அரிசி தோசை மாவு தான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த தோசைக்கு மெஷர்மெண்ட் ஒரு கப் தினை அரிசி ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்து எல்லாத்தையும் ஒரு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அரைச்சி முடிச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு தோசை ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக தோசை சூப்பராக ரெடி ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடய லன்ச் வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு லஞ்சுக்கு மீல் மேக்கர் கிரேவி கேரட் பொரியல் அப்பள பொரியல் இதுதான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ குயிக்காக லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் டைம் நல்லா ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வடிச்சிட்டேன் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தம்பிக்கு ஸ்நாக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிரெட் சாண்ட்விச் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இன்றைக்கி வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு விளக்கு ஏற்றிட்டு ஒரு பார்சல் வந்திருந்தது அதையும் வாங்கிட்டு நைட் டின்னருக்கு தேவையான பிரிப்ரேஷன்லாம் இப்போவே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா மார்க்கெட் போயிட்டு வந்தோன்னே டின்னர் முடிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி வ்ளாக் அவ்வளோதான் நாளைக்கு வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ